உண்மையா? வணக்கம் அன்பார்ந்த நண்பர்களே, மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் சிறுமியை கற்பழித்த முதியவர், கருக்கழிப்பு செய்தவர், போலி மருத்துவர் இருவரையும் போலீசார் தேடி வருகின்ற சம்பவம் ஒன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த போலி மருத்துவர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில், சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவரை போலீசார் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூரைச் சேர்ந்த சலீம் என்பவர் அந்த பகுதியிலே வாழைப்பழ வியாபாரம் செய்து வருகிறவர். இவருக்கு ஷாக்கீரா என்ற மனைவியும் 9 பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில் சலீம் தான் வசிக்கும் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருகிறார். உறவினர் வெளியில் செல்லும் நேரம் பார்த்து வீட்டில் தனியாக இருந்த உறவினரின் 14 வயதான மகளை சலீம் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் அங்குள்ள ஜெயபால் எனும் மருத்துவரிடம் தங்கள் மகளை அழைத்து சென்றுள்ளனர். ஜெயபால் சிறுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தபோதும் வயிற்று வலி குறையவில்லை. பின்னர் சிறுமிக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்த மருத்துவர் சிறுமி 6 மாதம் கர்ப்பமாக உள்ளதாக கூறியதோடு அவசரமாக கருக்கலைப்பும் செய்துள்ளார். பின்னர் இது குறித்து சிறுமியின் தந்தை போலீசாரிடம் புகார் அளிக்க, விசாரணையில் ஜெயபால் போலி மருத்துவர் என தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு விதிகளை மீறி சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த ஜெயபாலையும் அவருக்கு உதவி புரிந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுமியை பலாத்காரம் செய்து தலைமறைவாகி சென்ற சலீமை போலீசார் தேடி வருகின்றனர். அன்பார்ந்த நண்பர்களே, அரசியல் செய்திகள் மற்றும் விழிப்புணர்வூட்டும் செய்திகளை தொடர்ந்தும் எங்களுடைய சேனலை நீங்கள் கண்டுகளிப்பதற்காக கீழே உள்ள சிவப்பு நிற பத்தானை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.